ஈரமான ரோஜாவே டூ சீரியல் இப்போதான் முடிஞ்சிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா இந்த சீரியலுக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே இந்த சீரியலை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கேபி ஆகட்டும், அதில் நடித்த பார்த்தி ஆகட்டும், இவங்க எல்லாருமே எப்படி மிஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு சீரியல் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போது அந்த வரிசையில் ஜீவா, அதாவது நம்ம திரவியம் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான போஸ்டையும் ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து எப்படி அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார், ஈரமான ரோஜா வேட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அவர் செட்டில் எடுத்துக்கிட்ட நிறைய க்யூட்டான ஃபோட்டோஸ்லாம் அந்த மெமரிஸ்லாம் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காருங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பாக நம்மளே மிஸ் பண்ணும்போது அதில் நடிச்சிருந்தவங்களாம் மிஸ் பண்ணாமையாக இருப்பாங்க. ஸோ கீழே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவே டூ தி எண்ட், நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு மெமரி அப்படின்னா இந்த ஜேர்னி தான் நான் சொல்லுவேன். நிறைய குட் ஒன்ஸ் இருந்திருக்காங்க இந்த சீரியலில், ஒரு சிலர் பேடாகவும் இருந்திருக்காங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த சீரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு இது அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி, அண்ட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரவியமான ஜீவா வந்து இந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது சே, ஈரமான ரோஜா வீட்டும் மறுபடியும் போட்டால் எப்படி இருக்கும், மறுபடியும் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது, ஆசையாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, முடிச்சுட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே இந்த கேங் ஃபுல்லாக மறுபடியும் ஒரு புது சீரியலில் சீசன் 3 ஆரம்பித்தா கூட பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரமான ரோஜாவே சீசன் 3 வந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையா அப்படின்னு உங்களோட கமெண்ட் எங்கூட ஷேர் பண்ணுங்கள்.